Hi friends. Hi friends. கன்னியாகுமரி டு காகுவட்டு அம்மன்னக்கு வாழைக்கு அப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாழைக்கு எப்படி பண்ண பாப்போம். இப்ப ரெடி பண்ணிரலாமா? இப்போ நான் வந்து நேந்திர பழம் இருக்குல்ல, அதை நான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஏலச்சுக்கு, ஏலமும் ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஏலக்காய் சுக்கும் பொடிச்சு வச்சுருக்கேன். அவல் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அவல் எடுத்து அதில் வந்து தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுக்கணும். அடியில் மண்ணெல்லாம் இருக்கும்லா, இருக்குமா இருக்காதா? அந்த மண்ணை அழகாக கழுவி எடுத்துடலாம். மண்ணு வேண்டாம் இல்லை, அழகாக கழுவி எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுடலாமா? இப்போ எல்லாத்தையும் அழகாக கழுவி இந்த பாத்திரத்தில் போடணும். போட்டுருவோமா? போட்டுடலாம். கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? எல்லாத்தையும் அழகா மிக்ஸ் பண்ணணும். என்ன செய்யணும்? இது ஒன்று பிடிச்ச பிடிக்கலையா? இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் தெரியுமா? இங்க பாரு, இந்த பனானா இருக்கு, இந்த அவல் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த அவல் சக்கரை, அப்புறம் என்னது போட்டிருக்கோம், ஏலம் சுக்கு, சுக்கு கொஞ்சம் போட்டால் போதும், ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த அவல், இது சக்கரை, இது இந்த 3-4 எண்ணத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிடலாமா? நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன செய்யணும் அடுத்து? அந்த அந்த நேந்திர பழம் இருக்கு இல்லையா, அந்த பழத்தை அழகா தோல் உலிக்கணும். இங்க பாரு, தோல் உலிச்சாச்சு. இந்த பழம் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இப்படி அந்த அழகா கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்படி வலி போகுது பாரு, இப்படி கட் பண்ணி எடுத்து இப்படி பார்த்தியா, எவ்வளோ அழகா ஹோல் போட்டது மாதிரி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அவல் சக்கரை இதெல்லாம் இப்படி அது ஃபுல்லாக நல்லா ஃபில் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மைதா மாவு இருக்கு பார்த்தீங்களா, மைதா மாவும் மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரியா? தண்ணி விட்டு நல்லா கலந்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதை நம்ம இப்போ இப்படி வச்சுருக்கோம் இல்லை, இதை ரெண்டாக கட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் குட்டி பாப்பா இல்லை, அதனால குட்டி வாழைக்கா அப்பம் தான் நல்லா இருக்கும், வாழைப்பழம் அப்பம். சரியா? நேந்திரம்பழம் அப்பம் நீங்கள் குட்டியாக இருந்தால் தானே கடிச்சு சாப்பிடுவீங்க, அதனால நான் சின்னதாகவே போட்டிருக்கேன். இப்போ இதை அழகாக நிறச்சி வச்சுட்டு இந்த இப்போ எண்ணெய் சுட வச்சுட்டோமா, அதுக்கப்புறம் இங்கே மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோமா, மைதா மாவு மஞ்சள் தூள் உப்பு இதில் போட்டு இப்படியே விடணும். மேலே மேலே நம்ம உருட்டி எடுக்கலாம், தண்ணியில் அப்படி போட்டு முக்கி எடுத்துடலாம், ஆனால் உருந்து போயிடும் அவல் எல்லாம். அதனால நான் இப்படி கொஞ்சம் கட்டியாக வச்சு அதுக்கு மேலே எடுத்து எடுத்து விட்டுட்டு இப்படி எடுத்து எடுத்து விட்டாச்சா, எடுத்து எடுத்து போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இந்த எண்ணெயில் போட்டுடணும். அப்படியே போட்டாச்சா? போட்ட அப்புறமா பாரு, அது நல்லா நல்லா கறியை விடக்கூடாது, மிதமான சூட்டில் வச்சு அழகாக பொரிச்சிடுக்கணும். சரியா? எண்ணெய் விட்டால் தான் அது மேலெல்லாம் எண்ணெய் படும். இப்போ அழகாக எடுத்து அடியில் ஓகே கொஞ்சம் இதானோன்னே. ஆமாம் ஆமாம், இங்கே பாரு. அதுக்கப்புறமா இந்த இதை கொஞ்சம் எண்ணெய் இப்படி இப்படி எடுத்து விடணும். சரியா? விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை லைட்டாக அப்படியே சரிச்சு போடணும். சரிச்சு போட்டுடலாமா? போட்டாச்சு. போட்டுட்டு இது ரெடி ஆனதும் இங்கே பாரு, ரெடி ஆகிட்டே இருக்கு, தெரியுதா? ரெடி ஆனதும் சட்டி நல்ல சூடாக இருக்குது, சைடெல்லாம் எப்படி ஆகிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்கப்புறமா இது ரெடி ஆனோடனே இந்த வாழைப்பழ அப்பத்தை எடுத்து ஒரு சைடு எடுத்து வச்சிடணும். இப்படியே எல்லாத்தையும் 4 ஒரு வாழைப்பழத்தில், ஒரு நேந்திரம்பழத்தில் 2 இடம் போடலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் 1 போடலாம். இது 4 பீஸ் போட்டேன் நான். இப்போது ஒரு சூப்பரான
ரெசிபி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, சாப்பாடு சப்ஸ்கிரைப் பண்ணு, பஸ் பண்ணு. தேங்க்யூ தேங்க்யூ.